வணக்கம் இந்த வீடியோல கேரளால கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சாஸ்தாங்கோட்டை தர்மசாஸ்தா கோவில பத்தி பார்க்கப் போறோம் இந்த கோயில் எவ்வளவு பழமையானதுன்னு கேட்டா ராமபிரான் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கும்பிட்டு வந்த சாமி இந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு சீதா தேவியை தேடி லங்கைக்கு ராமபிரான் போகும்போது இந்த சாஸ்தாவை கடைசியா இந்த சாஸ்தாங்கோட்டை அப்படிங்கிற இடத்துல வச்சு கும்பிட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு லங்கைக்கு போயிட்டாருன்னு சொல்லப்படுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா தர்மசாஸ்தாவுடைய பரிவாரங்களா அவருடைய பாதுகாவலர்களா அவருடைய சேவகர்களாக இங்கே ஒரு வானர படையே இருக்கு ராமாயணம் நடந்து முடிஞ்சு எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆன அப்புறமா கூட ஸ்ரீ ராமபுரான் இங்கே தரிசனம் பண்ண வந்தப்ப அவரோட பயணப்பட்டு வந்த ஒரு வானர கூட்டம் இங்கேயே தங்கிடுது அந்த கூட்டத்தோட வம்சாவளியில வந்த குரங்குகள் கோயில் முழுக்க சர்வ சுதந்திரத்தோட செம ஜாலியா சுத்துறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கோயில்ல உரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா பொதுவாவே கேரளாவில் இருக்கிற கோயில்கள்ல ஓடுகளை தான் கூரைகள் அமைச்சிருப்பாங்க ஆனா இந்த அனுமந்தர்கள் அடிக்கடி கோயில் கூரை மேல ஏறி விளையாடுவாங்க சண்டை ஓட்டு ஆட்டம் போடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கோயிலுடைய மேற்கூரையே தகரத்தால் அவங்க சண்டை போடுறதுக்கு அவங்க போடுற ஆட்டத்தை தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அது போக இந்த கோயிலில் இருக்கிற குரங்குகளுக்கு வாழை அறுத்து பக்குவமாக சோறு வடித்து குழம்பு ஊற்றி கூட்டு வச்சு உப்பு வரப்பு சரியாக போட்டு வச்சு தினசரி பந்தியே வைக்கிறாங்க இதுக்காகவே பேங்க்ல பத்து லட்சம் ரூபா எஃப்டி போட்டு வச்சிருக்காங்க ஏய் குரங்குகள் பேரில் பத்து லட்சமா யாருப்பா இம்புட்டு பணத்தை கொடுத்தாங்கன்னு கேட்டா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய சாஸ்தாங்கோட்டையை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டிருந்த ஒரு பக்தர் அஞ்சு லட்சத்தை அதுக்கப்புறமா இந்த சாஸ்தாங்கோட்டை கோயில் சார்பில் திருவாங்கூர் தேவசம் போர்டு கொடுத்திருக்காங்க ஆஹா ரொம்ப அருமையான விஷயமா இருக்கேன்னு நமக்கு தோணலாம் ஆனா இதெல்லாம் இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளுக்கு முன்னால எல்லாம் ஒரு தடவை இந்த குரங்குகள் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லார்டையும் ரொம்ப தொல்லைகள் பண்றதா சின்ன குழந்தைய வச்சிருக்க புடுங்கி சாப்பிடுறதா

பண்ணி சேவைகளை பண்ணி வாங்கன்னு சொல்லி போனாராம் அந்த நீலன் அப்படிங்கிற வானரத்து வழி வந்தவர்கள் தான் இப்போ இந்த கோயில் இருக்கக்கூடிய குரங்குகள்னு சொல்றாங்க அது இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா சீதா தேவியை மீட்கிறதுக்காக லங்கைக்கு அனுமார் பறந்து போயிட்டு இருக்காரு அப்படி போனவர் போற வழியிலையோ வார வழியிலையோ ஏதோ ஒரு சமயத்தில் இந்த சாஸ்தாங்கோட்டையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனார்னு சொல்லப்படுது அதுல இருந்து தான் நிறைய குரங்குகள் இந்த இடத்தை அவங்களுடைய இடமாக மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரியே ராமர் இந்த சாஸ்தா கோயில் கும்பிட்டுட்டு அயோத்திக்கு போறதுக்கு முன்னால இங்க பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஏரியில தர்ப்பணம் பண்ணினார்னு சொல்லப்படுது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புனித ஏரியானது கைலாசத்துல இருக்கக்கூடிய மானசரோவர் தீர்த்தத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க சரி எல்லாம் சரி இதெல்லாம் புராண காலத்துல நடந்த செய்திகள் ஆனா சமீபத்திய வரலாறுல எப்போ இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பல நூறு வருஷங்களுக்கு முன்னால பந்தள குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் பக்கத்து நாடான ரொம்ப வசதியான ஒரு ராஜகுடும்ப இருந்த காயங்குளம் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா பொண்ணு காயங்குளத்துல இருந்து பந்தாளத்துக்கு வர்றதுக்கு பதிலா இவரு போய் பொண்ணோட சொந்த ஊர்ல தங்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகி போயிருது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த இளவரசர் மாசம் மாசம் சபரிமலைக்கு போய் ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணக்கூடியவரு இப்படி காயங்குளத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நூறு கிலோமீட்டருக்கு மேல அந்த காலத்துல ட்ராவல் பண்ணி சபரிமலையில் போய் ஐயப்ப சாமியை பார்க்க முடியாம அவர் தத்தளிச்சுக்கிட்டு வந்து இருக்காரு இப்படி பலகாலமாவே விடாம தன்னை தரிசனம் பண்ண வந்துகிட்டு இருந்த இந்த பந்தள இளவரசன் நம்மளை பார்க்காம இருக்கானு சொல்லிட்டு ஐயப்ப சாமி கொஞ்சம் கோவப்பட்டார்னு சொல்லப்படுது அதனால ராஜ குடும்பத்துல சில அசம்பாவிதங்கள் நடக்குது நிறைய தீய சகுணங்கள் எல்லாம் காட்டப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா காயங்குளத்துல இருந்து மறுபடியும் அந்த பந்தள நாட்டு இளவரசன் சபரிமலைக்கு போய் பன்னெண்டு நாள் மலை மேலையே தங்கிடுறாரு தங்கி விடாம சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த பன்னெண்டாவது நாள் ராத்திரியில ஐயப்ப சாமி அவருக்கு கனவுல காட்சி கொடுத்தாருனோ இனிமேல் இவ்வளவு தூரம் வந்து நீ என்ன தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது காயங்குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல தர்மசாஸ்தா வடிவத்துல நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அந்த இடத்துக்கு போய் இனிமேல் நீ என்ன தரிசனம் பண்ணிக்க சபரிமலை மேல இருக்கிற இந்த கோயிலுக்கு என்ன சக்தி இருக்கோ அது அப்படியே நான் புதுசா காட்டி கொடுக்கிற அந்த இடத்துல இருக்கிற சிலை மேலையும் இருக்குன்னு சொல்லி சாமி அவருக்கு அருளாசி கொடுத்தார்னு சொல்லப்படுது அது போக அந்த குறிப்பிட்ட இடத்தை அந்த சிலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்து வரக்கூடிய காயங்குளத்துல நடக்கக்கூடிய திருவிழா

ரொம்ப தேடி போறாங்க அவங்களோட ஊர்ல இருந்து கிழக்கு பக்கமா கிளம்பி போறாங்க இப்போ இந்த சாஸ்தாங்கோட்டை ஊர் இருக்கிற அந்த இடத்துல இருந்த மிகப்பெரிய ஏரிக்கு நடுவுல ஒரு சின்ன கரையில அந்த அம்பு குத்தி நிக்கிறத பாக்குறாங்க அப்படி அவங்க போய் சேர்ந்த நேரத்திலேயே ரொம்ப ஆச்சரியப்படும் விதமாக ஒரு பீடத்து மேல வைக்கப்பட்டிருந்த சாஸ்தா சிலைக்கு நிறைய குரங்குகள்லாம் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை பாக்குறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த காயங்கோளத்துக்கு திருமணம் முடிச்சு வந்து சேர்ந்திருந்த அந்த பந்தளை வரசனால இந்த சாஸ்தாங்கோட்டை கோயில் கட்டப்பட்டு இத்தனை காலமாக மக்களுடைய வழிபாட்டுக்கு அது கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அதே சமயத்துல அம்பரிஞ்சு இந்த சாஸ்தாவுடைய சிலையை காட்டி கொடுத்த அந்த இளைஞனை அதுக்கப்புறம் யாராலையும் பார்க்க முடியல அவர் அந்த இடத்துலயே நின்னாப்புல மறைஞ்சிட்டார்னு சொல்லப்படுது இப்படி பல லட்சக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சாஸ்தா சிலை தான் முற்காலத்துல ராமபிரானால வழிபடப்பட்டு வந்த சாஸ்தா சிலைன்னு சொல்றாங்க இந்த கோயில் இருக்கிற சாஸ்தா சிலையுடைய முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டா இங்கே சாஸ்தா தன்னுடைய மனைவி பிரபாவதி அவருடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய சத்தியகன் இப்படி ஒரு மனைவியோடும் ஒரு மகனோடும் சேர்ந்து காட்சி கொடுக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு அம்சமானது நிறைய கோயில்களை நம்மளால பார்க்க முடியாது அடுத்து இந்த கோயில நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழா என்னன்னு பார்த்தோம்னா வருஷா வருஷம் உற்சவம் நடக்குது பத்து நாள் திருவிழா கொடியேத்தி ஜே ஜேன் நடக்குது இந்த திருவிழாவானது பிப்ரவரி மார்ச் மாசங்களில் நடக்கும் எப்பவுமே கேரளா கோயில் நடத்தப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய எல்லாம் வச்சிருக்கிற யானைகளை வரிசையான நுப்பாட்டி அதுக்கு மேல ஐயப்ப சாமியுடைய சிலையை வச்சு மிகப்பெரிய ஊர்வலம் போறதா இருக்கட்டும் அது போக இந்த ஊர்ல பத்தாவது நாள்ல ரொம்ப சிறப்பா கெட்டு கழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா கொண்டாடப்படுது அந்த சமயத்தில் ரொம்பவே அலங்கரித்து கொண்டு வரப்படக்கூடிய காலை மாடு மாதிரியான குதிரைகள் மாதிரியான சிலைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இந்த வருஷ உற்சவம் போக மண்டல பூஜை மகர பூஜை பங்குனி உத்திரம் இப்படி சபரிமலை கோயிலில் கொண்டாடப்படக்கூடிய அத்தனை விசேஷங்களும் இங்கேயும் கொண்டாடப்படும் கேரளான்னு சொன்னாலே இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் சொல்லுவாங்க இந்த சாஸ்தாங்கோட்டை எல்லாத்துக்கும் ஒருபடி மேலேன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஊர் பேரே சாஸ்தாவோட கோட்டை சாஸ்தாங்கோட்டைன்னு தான் இருக்கு அப்படிப்பட்ட ஊருடைய மூணு பக்கத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஏரியானது இந்த ஊரை சூழ்ந்து நிற்கிது விண்ணை தாண்டி வருவாய படத்தில் சிம்பு எப்படி போட்டு போட்டா ஏறி கேரளா உள்ள நிறைய வீட்டுக்கு போயிட்டு வருவாப்லையோ அதே மாதிரி இந்த ஊர்ல ஏகப்பட்ட வீடுகள் ஏரிக்குள்ள இருக்கிற கடமையால தான் இருக்குது அவக வீட்டு வாசப்படியை தாண்டணும்னாலே ஒரு கடகண்ணிக்கு போகணும்னாலும் சரி பள்ளிக்கூடம் வேலைக்கு போறது ஆஸ்பத்திரி இப்படி எதுனாலும் சரி போட் இல்லாம வேலைக்கு ஆகாது நம்ம அச்சங்கோயில் ஆரியங்காவு குளத்து போல எருமேலி இப்படி தரிசனம் பண்ணிக்கிட்டு போற மாதிரி இந்த சாஸ்தாங்கோட்டை கோயிலையும் மறக்காம ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ணனும் அப்படி போறப்ப அந்த போட்டுகள்லையும் ஏறி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆஃப்னை தொட்டு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்